நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய சாம்சங் மொபைலாக இருக்கணும், அதே நேரத்தில் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கணும். ஸோ அந்த மொபைலில் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சாம்சங் மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல். ஸோ இந்த மொபைலில் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பல வழிகளில் உங்களுடைய ஃபோனோட ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோன் சில சமயங்களில் சில அப்ளிகேஷனோ சில செட்டிங்கோ ஓப்பன் ஆகவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு ஏற்படுது, இதெல்லாம் வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும், அதாவது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு எம்எம்ஐ கோட் அப்படிங்கிற ஒரு 4-digit கோடை நீங்கள் உங்கள் ஃபோனோட டைலரில் நீங்கள் என்டர் பண்ணி அதுக்குள்ளே போய் ஃபட்டாஃபட் அந்த முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணி மறுபடியும் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் 100% உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். பட் இதுவும் ஒரு சிறந்த வழி, இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை எங்கே எப்படி பயன்படுத்தணும், என்ன நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய சாம்சங் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஃபோன் டைலர் இருக்கும், அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம வந்து எம்எம்ஐ கோடை வந்து நம்ம இதில் என்டர் பண்ண போகிறோம், அதாவது மேன் மெஷின் இன்டர்ஃபேஸ் கோடை வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ அது மூலயமா தான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபோனோட ஸ்பேஸை அதிகரிக்க போகிறோம். அதாவது தேவையில்லாத லாக் ஃபைல்ஸை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டார் ஹேஷ், அப்புறம் வந்து 99, அப்புறம் வந்து சைஃபர் சைஃபர், அப்புறம் வந்து உங்களுக்கு ஹேஷ். ஹேஷ் அடித்த உடனே உங்களுக்கு அந்த உள்ள டீப்பாக உள்ள ஒரு செட்டிங் நம்ம போயிடுவோம். நீங்கள் ஹேஷ் அடித்த உடனே போகலைன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனோட டைலரை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நினைக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ்எஸ் ஐடி அப்படிங்கிற ஒரு கோடோட கொண்டு போவோம் உங்களுக்கு. அதாவது நீங்கள் எந்த நெட்ஒர்க்கோட நீங்கள் இணைஞ்சிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படி தான் அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹேஷை வந்து நான் கொடுத்த உடனே பாருங்கள் பார்த்தீங்களா, சிஸ்டம் டம்ப். ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், அதாவது ஃபோனோட இன்னும் கொஞ்சம் டீப்பான உள்ள இடத்துக்கு நான் உள்ளே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் எதை வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிட் டம்ப் ஸ்டேட் லாக் கேட், அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ண பாருங்கள், டம்ப் ரிசல்ட், டெலிட் டம்ப் ரிசல்ட், ஓகே கொடுத்துட்டா போதும். தேவையில்லாத இந்த லாக் ஃபைல் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மூலிமா கூட உங்களுடைய ஃபோனோட ஸ்பேஸை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வாதம், அதாவது நான் பார்த்தது ட்ரை பண்ணது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய மெத்தடுகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னமும் அதிகரிக்கலாம். அந்த பகுதியில் இத்தனை ஸ்டெப்ஸில் இதில் ஒரு ஸ்டெப்பு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இதை ஓகே கொடுத்து இந்த தேவையில்லாத லாக்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த எம்எம்ஐ கோட் பயன்படுத்தி இந்த செட்டப்பை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. சாம்சங் மொபைலில் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ மற்ற பிராண்ட் மொபைலில் என்ன கோடை பயன்படுத்தினா இந்த செட்டப்பை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிஞ்சால் நான் வரக்கூடிய நாட்களில் ஸோ அந்தந்த பிராண்டில் உள்ள விஷயங்களை போட முயற்சி பண்ணுறேன். ஐ எம் நாட் ஷுர், ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.